சாதிக்கணும்ன்ற ஒரு வெறி கொண்ட இளைஞன் தனக்கு ஏற்பட்ட எல்லா தடைகளையுமே வந்து தகர்த்தெறிஞ்சு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மேடையில் வந்து நிற்கிறாரு. கில்மிசாவுக்கு அடுத்ததாக இந்த சீ தமிழினுடைய சரிகமப்பா நிகழ்ச்சியில் இலங்கையைச் சேர்ந்த பதுளையைச் சேர்ந்த இந்திரஜித் என்ற இளைஞன் வந்து பார்ப்பவர்களையும் நடுவர்களையும் தன்னுடைய பாடலால் வந்து மெய்சில் இருக்க வச்சிருக்காரு. மிகவும் ஒரு வறுமை சூழலுக்கு உட்பட்ட ஒரு இளைஞன் இப்படி ஒரு இடத்துக்கு எப்படி வந்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். தனக்கு சாப்பிட்றதுக்கே உணவில்லை, இருக்கிறதுக்கே இடம் இல்லை, அப்படி நிறைய தடைகளை தாண்டி தான் இன்றைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கிறாரு. அதுவும் செலக்டும் ஆயிருக்காரு. இவர் கடந்து வந்த பாதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலங்கையினுடைய பதுளை மாவட்டம் பூனாகலை என்ற பிரதேசத்தைச் சேர்ந்த இந்திரஜித் என்ற இளைஞன் வந்து இப்போ சீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து பாட்டு பாடி எல்லாரையும் வந்து மெய்சிலுக்க வச்சிருக்காரு. பார்ப்பவர்களையும் நடுவர்களையும் வந்து மெய்சிலுக்க வச்சிருக்காரு இந்த இளைஞன். கடந்த வருடம் சீ தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெற்ற இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து இலங்கையைச் சேர்ந்த கில்மிசா வந்து வெற்றி வாகை சூடியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு இலங்கையைச் சேர்ந்த இளைஞனும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றிருக்காரு. இந்த இளைஞன் வந்து சாதாரணமாக வந்து இந்த இடத்துக்கு வரல, மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளையுமே வந்து தகர்த்தெறிஞ்சு தான் இப்படி ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காரு. உண்மையிலே இந்த இளைஞனுடைய அந்த கதையை கேட்டால் அவ்வளோ வேதனையாக இருக்கும். இவ்வளவு கஷ்டங்களை கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பாட்டு பாடுறதுல வந்து இந்த இளைஞனுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய திறமை இருக்குது. இந்த இளைஞனுடைய அந்த குரலை கேட்டு அந்த நடுவர்கள் எழுந்து அந்த இளைஞனுக்கு பக்கத்தில் வந்து அவ்வளவு பாராட்டை வந்து வழங்கியிருந்தாங்க அந்த இளைஞனுடைய குரலுக்கு. இந்த இளைஞன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுளை மாவட்டம் பூனாகலை என்ற பிரதேசத்தை சேர்ந்தவர். இந்த இளைஞனுடைய தாய் தகப்பன் ரெண்டு பேருமே பதுளையில் வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை புரியக்கூடியவர்கள். இந்த குடும்பத்தில் வந்து நான்கு பிள்ளைகள். இந்த இந்திரஜித்துக்கு வந்து ஒரு அண்ணாவும் ரெண்டு தம்பியும் இருக்கிறாங்க. இந்த இந்திரஜித்தினுடைய அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் கண்டக்டராக வந்து வேலை செய்கிறார். இந்த இந்திரஜித்து ஏலவலுக்கு பிறகு கொழும்புக்கு இடம்பெயர்ந்து கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து வெயிட்டராக வந்து வேலை செய்கிறார். வெயிட்டராக வேலை செய்து அதில் கிடைக்கிற சம்பளத்தை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமையை போக்குறதுக்காக குடும்பத்துக்கு வந்து மாதம் மாதம் அனுப்பிடுவார். அப்படி அனுப்பி இந்த இருவரினுடைய சம்பளத்தை கொண்டு தான், அதாவது இந்திரஜித்தும் இந்திரஜித்தினுடைய அண்ணாவும் அதுக்கு பிறகு அவங்களுடைய அம்மா அப்பாவினுடைய சம்பளம் இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் இரண்டு தம்பிகள் வந்து இன்னுமே வந்து கல்வி கற்றுக்கொண்டு வர்றாங்க. கடந்த நாலஞ்சு மாதத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திரஜித்துக்கு தன்னுடைய அந்த பாடல் திறமையை வந்து அப்படியே வந்து வெளிப்படுத்தணும், தனக்கு சங்கீதம் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நிறைய ஆசைகள் வந்து அந்த இளைஞனுக்கு இருந்திருக்கு. ஆனாலும் குடும்பத்தினுடைய அந்த வறுமையான சூழல் காரணமாக அந்த சங்கீதத்தை வந்து முறையாக வந்து கற்றுக்கொள்றதுக்கு இந்த இளைஞனுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. கடந்த நாலஞ்சு மாதத்துக்கு முதல் வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பினாக எடுத்து நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன், என்னுடைய சம்பளத்தை வந்து இன்னும் ஒரு தேவைக்காக வந்து நான் பயன்படுத்த போகிறேன், என்னால் உங்களுக்கு சம்பளம் தர முடியாதுன்னு சொல்லி மிகவும் ஒரு தன்மையான குரலில் வந்து சொல்லியிருக்கிறார். தாய் தந்தையும் வந்து எதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி எதுவுமே வந்து கேட்கல, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இளைஞன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த நாலஞ்சு மாதமாக இந்த ஹோட்டலில் வந்து வேலை செய்து தனக்கு கிடைத்த சம்பளத்தை கொண்டு இந்தியா செல்கிறதுக்கான விசா டிக்கெட்டுகளை வந்து பெற்றுக்கொண்டு அம்மா அப்பாட்டையுமே வந்து சொல்லாமல் இந்தியாவுக்கு போயிருக்கிறார். இந்தியாவுக்கு போயிட்டு இந்த சீ தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெற்ற சரிகமப்பா ஆடிஷனில் வந்து பங்கு பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு போன இந்த இளைஞன் வந்து இந்த ஆடிஷனில் வந்து பங்கு பெற்றினதுக்கு பிறகு தங்குறதுக்கு வந்து சரியான ஒரு இடம் கிடைக்கல. என்ன செய்திருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலே வந்து அதிர்ச்சி அடைவீங்க. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் நிலையத்தினுடைய கழிவறையிலேயே அங்கேயே தங்கியிருந்து அதிலே வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கழிவறையிலேயே வந்து மூன்று நாட்களை வந்து கழிச்சிருக்காரு இந்த இந்திரஜித். இந்தியாவுக்கு போன இந்த இளைஞனுக்கு வந்து தங்குறதுக்கு வந்து யாருமே வந்து உதவி செய்யலை. தெரியாத ஒரு இடத்துக்கு போய் எங்கேயுமே வந்து தங்குறதுக்கு உண்மையிலே முடியாது, அதுக்கான பண வசதியும் வந்து இருக்காது. இதனால் அந்த இளைஞன் அந்த பஸ் நிலையத்திலே வந்து தங்கியிருந்து அதுக்கு பிறகுதான் இந்த சீ தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெற்ற இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றிருக்கார். பங்கு பற்றி முதலாவது பாடல்லையே நடுவர்களையும் பார்ப்பவர்களையும் வந்து அவ்வளவு ஒரு மெய்சிலிருக்க வச்சிருக்காரு அவருடைய பாடல்களால். எஸ்பிபியினுடைய ஒரு மிகவும் கடினமான ஒரு பாடலை வந்து தெரிவு செய்து அந்த பாடலை பாடி உண்மையிலேயே அந்த பாடல்கள் இந்தியாவினுடைய தொலைக்காட்சியினுடைய பாடல்களே வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு அந்த இளைஞன் வந்து அந்த பாடலை வந்து பாடியிருக்கார். இந்த நடுவராக இருந்த விஜய் பிரகாஷ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா
இந்த பாடல் வந்து மிகவுமே ஒரு கஷ்டமான பாடல். இந்த பாடலை நீங்கள் எப்படி தெரிவு செய்தீங்க, எதுக்காக இந்த பாடலை வந்து பாடுனீங்கன்னு சொல்லி அந்த இளைஞன்ட்ட வந்து கேட்குறாரு. எனக்கு இந்த பாடல் ஈஸியாக தான் இருந்தது, நான் ஒரு எஸ்பிபியினுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகன், அவருடைய பாடல்களை வந்து பாடுறது எனக்கு அவ்வளவு பிடிக்கும், அதுலேயும் வந்து இந்த பாடல் வந்து உண்மையிலேயே என்னை கவர்ந்த ஒரு பாடல், அதுக்காக தான் இந்த பாடலை வந்து நான் தெரிவு செய்திருந்தேன்னு சொல்லி அந்த இளைஞன் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கு ஸ்ரீனிவாஸ், ஸ்வேதா மோகன் மற்றது சாய்ந்தவி இவங்க எல்லாருமே வந்து அவ்வளவு வந்து வியந்து பார்ப்பாங்க. இந்த பாடலே உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால் மற்ற பாடல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நிச்சயமாக வந்து இந்த இளைஞன் வந்து சாதிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறார். உண்மையிலேயே சொல்ல போனால் கடந்த வருடம் இடம்பெற்ற இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து எங்களுடைய நாட்டை சேர்ந்த கில்மிஷா வந்து வெற்றி பெற்றதோடு இப்போ அவங்க நிறைய திரைப்படங்கள்லையும் நிறைய பாடல்களோடு சேர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப எங்களுடைய நாட்டு கலைஞர்களை வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து உள்வாங்கிறதுக்கு கில்மிஷா வித்துட்ருக்காங்கன்னு சொல்லி தான் சொல்லணும். இன்னும் ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணும் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றிருக்காங்க. இவங்க இப்போ வந்து இருக்கிறது வந்து சுவிட்சர்லாண்டில், ஆனால் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சாரங்கா என்ற பெண்ணும் வந்து இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்று தன்னுடைய திறமையை வந்து வெளிக்காட்டி கொண்டு வராங்க. இந்த மாதிரி இனிவரும் காலங்கள்லேயும் இலங்கையை சேர்ந்த நிறைய கலைஞர்கள் தங்களுடைய திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கு நல்ல ஒரு மேடை கிடைக்கலையேன்னு சொல்லி இயங்குகிற நிறைய பேருக்கு வந்து இந்த தென்னிந்திய தொலைக்காட்சிகள் வந்து நிறைய சந்தர்ப்பங்களை வந்து வழங்க போகுது. அதுலேயும் எங்களுடைய நாட்டில் நிறைய கலைஞர்கள், நிறைய திறமை கொண்ட கலைஞர்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு தங்களுடைய திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கான சரியான ஒரு சந்தர்ப்பமோ இல்லாட்டி சரியான ஒரு வழியோ கிடைக்காம நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்திரஜித்தும் கடந்து வந்த பாதை வந்து மிக மிக பெரியது, மிக மிக கடினமானது. அந்த கடினமான தடைகள் எல்லாத்தையுமே வந்து தாண்டி இந்த இளைஞன் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கூட சொல்லாமல் தன்னுடைய திறமையை வந்து காட்டணுமன்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கிறாரு. சில பேர் வந்து இந்த இளைஞன் என்ன வீட்டுக்கு வந்து சொல்லிக்கொள்ளாமல் அதுவும் இந்தியாவுக்கு போய் இப்படி ஒரு இடத்துக்கு போயிருக்கான்னு சொல்லி அதை பிழையான கண்ணோட்டத்தில் கூட பார்க்கலாம். நிச்சயமாக வந்து அந்த இளைஞன் வந்து ஒரு பிழையான விஷயத்தை நோக்கி போகல, தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு போனால் தான் தன்னுடைய திறமையை வந்து வெளிக்காட்ட முடியும்ன்றதை உணர்ந்து உழைச்சி தன்னுடைய காசை எடுத்துக்கொண்டு போய் அந்த இடத்துக்கு போய் வந்து நின்றுருக்கிறாரு. தற்போது நடுவர்களால் வந்து செலக்டும் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த இளைஞனுடைய குரலை கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த எஸ்பிபி பாடுற மாதிரியே இருந்துச்சு அந்த இளைஞன் பாடின அந்த பாட்டுகள் எல்லாரும். இந்த நிகழ்ச்சியில் இனிவரும் காலங்களில் இந்த இளைஞன் வந்து தன்னுடைய மிக பெரும் திறமையை வந்து வழிகாட்டி கில்மிஷா போல இன்னுமே வந்து வெற்றி வகை சூட வேணும்னு சொல்லி அந்த இளைஞனுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கொண்டு இந்த இந்திரஜித்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.